சிகரெட் பழக்கம் உள்ளவங்கள் அதிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு இயக்குனர் வெற்றிமாறன் ஒரு முக்கிய பதிவை ட்விட்டரில் பதிவு செஞ்சுருந்தார். அப்படி என்ன தான் வெற்றிமாறன் ட்விட்டரில் பதிவு செஞ்சுருக்கார் அப்படின்றத நம்ம பாட்காஸ்டில் கேட்கலாம். என் உடலுக்கு 13 வயதில் நிக்கோடினை அறிமுகப்படுத்தினேன். என் பள்ளி கல்லூரி நண்பர்களில் தொடங்கி சினிமா வரை வெற்றிமாறன் என்றாலே எல்லோருக்கும் கையில் சிகரெட் இருக்கும் பிம்பம்தான் நினைவுக்கு வரும். 21 வயதுக்கு முன்னர் புகைக்க ஆரம்பித்ததால் நமது உறுப்புகள் முறையாக வளர வேண்டிய அளவுக்கு வளராது. நிக்கோட்டின் ப்ரௌன் சுகரை விட அடிக்ஷனான விஷயம் என்கிறார்கள். ஆனால் அது எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கிறது. புகையிலை பொருட்கள் தான் முதலில் தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் என நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சிகரெட் என்னை பாதித்திருக்கிறது. ஒரு நாளில் 5 சிகரெட்டில் தொடங்கி பொல்லாதவன் சமயத்தில் ஒரு நாளைக்கு 170 சிகரெட்டுகளை புகைக்கும் நிலைக்கு சென்றிருந்தேன். பொல்லாதவன் ரிலீஸுக்கு பிறகு ஒரு நாள் இசிஜி எடுத்து பார்த்தேன். நார்மலாக இல்லை என தெரிந்ததும் ஆஞ்சியோ செய்து பார்க்க வேண்டுமா என கார்டியாலஜிஸ்ட் முரளிதரனிடம் கேட்டேன். ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர் ஆஞ்சியோ ஆப்ஷனல், ஆனால் சிகரெட்டை கட்டாயம் விடணும் என்றார். வீடு திரும்பும் வழியில் என்ன செய்யலாம் என்பதையும் சிகரெட் பிடித்தபடியே யோசித்து கொண்டிருந்தேன். புகைக்காத என் நண்பர்கள் என்னை விட ஃபிட்டாக இருந்ததை கவனித்தேன். நானும் ஃபிட்டாக வேண்டும் என நினைத்து ஒரு மாதம் சிகரெட்டை தொடாமல் இருந்தேன். இனி நிச்சயம் சிகரெட்டை தொடமாட்டோம் என்ற கான்ஃபிடென்ஸ் கிடைத்தது. ஒரு நாள் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ஏதோ ஒரு நெருக்கடி வந்தது. அப்போது உதவியாளர் ரவியிடம் சிகரெட் வாங்கி வரச் சொன்னேன். நான் விட்டுவிட்டேன் என தெரிந்ததால் தயங்கி தயங்கித்தான் ஒரு பாக்கெட் வாங்கி வந்தார். அன்று 30 நாளைக்கும் சேர்த்து புகைத்து விட்டேன். பாக்கெட்டில் இருந்த 10 சிகரெட்டையும் வரிசையாக புகைத்தேன். என் உடலுக்கு அவ்வளவு நிக்கோட்டின் தேவைப்பட்டது. தயாரிப்பாளர் அன்சரா செக்சேனா அப்போது 7 வருடங்களாக புகைப்பழக்கத்தை விட்டிருந்தார். சிகரெட் பாக்ஸை பார்த்து, டேய் தம்மா தூண்டு இருந்துக்கிட்டு நீ என்னை கொல்ல பார்க்குறியா? இனிமே உன்னால் என்னை கொல்ல முடியாது, வெளியே போ என ஜன்னல் வழியே வீசி எறிந்ததாக சொன்னார். நானும் அதே வசனத்தை சொல்லி ஜன்னல் வழியே வேகமாக சிகரெட் பாக்ஸை விட்டிருந்தேன். அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆனது. ஆனால் 3 நாட்கள் மட்டுமே விட முடிந்தது. 4வது நாள் காலை நான் சிகரெட்டை விட்டுவிட்டேன் என்பதையே மறந்துவிட்டு சிகரெட்டை கையில் எடுத்து விட்டேன். சிகரெட்டை நிறுத்துவது என முடிவெடுத்து விட்டால் அது நம் கண் பார்வையிலேயே இருக்கக்கூடாது. மற்ற எல்லா அடிக்ஷனை விடவும் புகை தந்திரமானது. என்றாவது ஒரு நாள் சிகரெட்டை நம்மை மீண்டும் வென்றுவிடும். நான் மீண்டும் புகைக்க ஆரம்பித்தது என்னை டீமோட்டிவேட் செய்தது. ஒரு முறை நிறுத்திவிட்டு மீண்டும் புகைக்கும்போது உடல் இன்னும் மோசமானது. டாக்டர் முரளிதரனை சந்தித்து மீண்டும் மீண்டும் புகைப்பதை அவரிடம் சொன்னேன். அதற்கு அவர், அப்படித்தான் ஆகும், ஒரு வாரம் நிறுத்தி ஆரம்பிப்பீங்க, அடுத்த தடவை 1 மாதம், அப்புறம் 6 மாதம் ஆகும். இப்படியே தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருந்தால் 7வது தடவைக்குள் உங்களுக்கே தெரியாமல் நிரந்தரமாக நிறுத்திடுவீங்க, எஃபர்ட் போடுறதை மட்டும் நிறுத்தாதீங்க என்றார். எனக்கு முரளிதரனை அறிமுகம் செய்தது தனுஷின் அக்கா கணவர் ஆஞ்சநேயன் கார்த்திகேயன்தான். அவரும் ஒரு கார்டியாலஜிஸ்ட். சிகரெட் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போதெல்லாம் 200 மில்லிலிட்டர் குளிர்ந்த நீர் குடித்தால் அந்த எண்ணம் தள்ளி போகும் என அவர் ஒரு ஐடியா தந்தார். என்னால் நம்ப முடியவில்லை. ஹன்ஸ்ரா செக்சேனா, முரளிதரன், ஆஞ்சநேயன் படித்த பல புத்தகங்களை என பலரும் பல ஐடியாக்கள் சொன்னார்கள். எல்லாவற்றையும் யோசித்து பார்த்ததில் ஒன்று புரிந்தது. புகைப்பதை விடுவது என்பது நமது இலக்கு. அந்த இடத்திற்கு சென்று சேர பாதைகள் வெவ்வேறு. நம்முடைய பாதையை நாமே தான் கண்டுபிடிக்க வேண்டும். அவரவர் சூழல், வாழ்க்கை முறை, வேலை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் அது மாறும். இந்த புரிதல் வந்ததும் என்னால் புகையை விட்டுவிட முடியும் என்ற தைரியம் வந்தது. அப்போதுதான் வாரணமாயிரம் படம் வெளியானது. ஆர்த்தியும் நானும் சென்றிருந்தோம். அந்த படமும் அதில் புகை கையாளப்பட்ட விதமும் என்னை ஏதோ செய்தன. வெளியே வந்ததும் இதை கடைசி தம்மாக வச்சுக்கலாம் என நினைத்தபடி புகைத்து முடித்தேன். அதன் பிறகு இன்று வரை நான் புகைக்கவில்லை. இன்றும் ஒவ்வொரு நாளும் புகை என்னை துரத்தி கொண்டே இருப்பதால் தான் இன்று வரை புகைக்கவில்லை என சொல்கிறேன். சிகரெட்டை உலகம் முழுக்கவே வீரத்துடன் உருவகப்படுத்தியிருக்கிறார்கள். நண்பர்கள் என்றால் புகைக்க வேண்டும், காதல் தோல்வி என்றால் தாடியும் சிகரெட்டும் கட்டாயம் என நம்ப வைத்ததில் சினிமாவுக்கும் பெரும் பங்கு உண்டு. நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்ததும் சினிமாவை பார்த்துதான், விட்டதும் சினிமாவை பார்த்துதான். 20 ஆண்டுகளாக புகைப்பிடித்த நான் புகையை நிறுத்துவதற்கு வாரணமாயிரம் ஏதோ ஒரு வகையில் உந்து சக்தியாய் இருந்தது. ஒரு ஃபிலிம் மேக்கராக கௌதம் மேனன் அவர்களின் மிகப்பெரிய வெற்றியாக நான் இதை பார்க்கிறேன். என் படங்களில் ஹீரோக்கள் யாருமே புகைக்கக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நவம்பர் 15ஆம் தேதி காலையில் தூங்கி எழுந்ததும் மனம் மீண்டும் சிகரெட்டை தேடியது.
அந்த காலத்தில் காலை எழுந்தவுடன் ஒரு சிகரெட், டாய்லெட்டில் ஒன்று, குளித்துவிட்டு ஒன்று, டீ குடிப்பதற்கு முன்னர் ஒன்று, குடித்த பிறகு ஒன்று என எல்லா செயல்களுக்குமே சிகரெட்டை காரணமாக வைத்திருந்தேன். அதனால் அடுத்த நாள் காலை எழுந்ததும் சிகரெட் நினைவுக்கு வந்தது. அப்போது அந்த இடத்தில் சிகரெட் இருந்திருந்தால் புகைத்திருப்பேன். ஒரு நாள் புகைக்காமல் இருந்தால் இரத்தத்தில் நிக்கோட்டின் இருக்காது. அதன் வாழ்வு 24 மணி நேரம்தான். அதனால் சிகரெட்டை நிறுத்தி 24 மணி நேரம் நெருங்க நெருங்க புகைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாகும். அன்று இரவு சீக்கிரமே வீட்டுக்கு சென்று வாசலிலேயே நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தேன். கண்கள் அடைத்தன. அந்த ஒரு நாளை தாண்டிவிட்டால் பிரச்சனை இருக்காது என எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். வீட்டுக்குள் கரண்ட் இல்லை. இருந்தும் ஓடிப்போய் தூங்கிவிட்டேன். நிக்கோட்டின் இல்லாததால் நல்ல தூக்கம் வந்தது. முதல் நாளை வெற்றிகரமாக சிகரெட்டே இல்லாமல் தாண்டிவிட்டேன். இனி நான் ஸ்மோக்கர் இல்லை என எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். அடுத்த நாள் சிகரெட் எண்ணம் வந்தபோது ஐ எம் நாட் ஏ ஸ்மோக்கர், ஐ எம் ஏ ஹெல்த்தி பர்சன் என எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். புகைப்பதை நிறுத்தியதும் மீண்டும் புகைப்பதற்கான ஆர்வம் எழுவதில் ஒரு பேட்டர்ன் இருக்கும். முதல் நாள் அதிகமாகும், அப்படியே அடங்கி ஒரு வாரம் முடிந்த பிறகு இன்னும் வேகத்துடன் அந்த ஆர்வம் விழும். பின்னர் ஒரு மாதத்தில் வரும், 3 ஒரு வருடம் என அப்படியே சென்று 8 கழித்து ஒரு முறை தோன்றும். அதையும் தாண்டிவிட்டால் மீண்டும் புகைக்கவே மாட்டோம் என்கிறார்கள். நான் புகைப்பதை நிறுத்தியதும் அலுவலகத்தில் யாரும் புகைக்கக்கூடாது என சொல்லிவிட்டேன். ஏசி அறைக்குள் புகைப்பது என் வழக்கம். அந்த ஒரு வார காலம் அலுவலகத்தில் புகை வாசனையே வரவில்லை. 8 நாள் சிகரெட்டை மனது இன்னும் தீவிரமாக தேடியது. தண்ணீர் குடித்ததும் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. புகைப்பதை மறக்க சுவைங்கமும் பழங்களும் உதவின. கொய்யாப்பழம், திராட்சை, மாதுளம் போன்ற ஃப்ரெஷ்ஷான பழங்களை சாப்பிட்டால் அந்த ஜூஸ் உடம்புக்குள் இறங்குவதே இதமாக இருந்தது. அடுத்துக்கிடும் 3 2 நாட்களில் ஆடுகளம் ஷூட்டிங் தொடங்கவிருந்தது. பிரித்திவ் என்னிடம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மனசெல்லாம் சரியில்லையே என்றார். உதவியாளர்கள் யாரும் என்னிடம் சரியாக பேசுவதில்லை. ஒரு பெரிய கேப் இருந்து விட்டதாக சொன்னார். அதை சரி செய்து கொள்ள சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். எனக்கு டென்ஷனாக இருந்தது. நான் பாஸ்கரை அழைத்து ஒரு சிகரெட் வாங்கி கொண்டு வரச் சொன்னேன். முதலில் தயங்கியவன் பின்னர் சென்றான். நான் டிவியில் படம் பார்க்க தொடங்கிவிட்டேன். சில மணி நேரத்தில் சிகரெட் ஞாபகம் வர பாஸ்கரை தேடினேன். அவனும் மற்ற உதவியாளர்களும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். சிகரெட் வாங்க அவன் போகவே இல்லை. நான் சென்று என்னடா போய் சிகரெட் வாங்கிட்டு வா என்றால் அவன் நகரவே இல்லை. எனக்கு கோபம் அதிகரித்தது. அருகிலிருந்த கார்த்திகிடம் சிகரெட் கேட்டால் புகைக்கு பழக்கமே இல்லாதது போல சிகரெட் இல்லையே என்றான். அந்த கோபத்துடன் காரை ரிவர்ஸ் எடுத்து முதல் கியர் போட்டு அப்படியே நிறுத்திவிட்டேன். மறுநாள் காலை வரை இந்த எண்ணம் இருந்தால் சிகரெட் பிடிக்கலாம், இல்லையென்றால் வேண்டாம் என முடிவெடுத்து காரை மீண்டும் திருப்பி நிறுத்தினேன். பாஸ்கர், கார்த்தி யாரையும் பார்க்காமல் வேகமாக அறைக்கு சென்று படுத்து விட்டேன். அடுத்த நாள் காலை புகைக்கும் நினைவே வரவில்லை. புகைப்பழக்கம் இருக்கும் எல்லோருக்குமே 20 உடல் இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது, நிறுத்திதான் ஆகணும் என ஒரு சிக்னல் கொடுக்கும். அதை கேட்டால் நிறுத்திவிட முடியும், இல்லையேல் சிரமம்தான். எனக்கு அப்படி தோன்றிய போது நான் புகைப்பதை நிறுத்திவிட்டு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன். 58 to 62 மேல் என் எடை எப்போதும் கூடியதில்லை. தொடர்ந்த உடற்பயிற்சிகளால் 68 ஆனது. ஆடுகளம் படத்துக்கு அந்த பலம் தேவைப்பட்டது. அதீத உடல் உழைப்பு தேவைப்பட்ட ப்ராஜெக்ட் அது. ஆடுகளம் நான் நினைத்தது போல ஓரளவுக்கு வர சிகரெட்டை நான் நிறுத்தியது ஒரு முக்கியமான காரணம். ஒரு முறை சத்யஜித் ரேவிடம் நல்ல இயக்குனராக என்ன தகுதி வேண்டும் என கேட்கப்பட்டது. ஒரே இடத்துல 8 உங்களால் நிற்க முடியும்னா மற்ற தகுதி எல்லாம் தானாக வந்துவிடும் என சொன்னதாக பாலு மகேந்திரா சார் அடிக்கடி சொல்லுவார். உடல் ஆரோக்கியம் ஒரு இயக்குனருக்கு முக்கியமான தேவை. எல்லா வேலைகளுக்குமே தேவை என்றாலும் ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இது அடிப்படை தேவை. என்னை பொறுத்தவரை ஒரு பாக்ஸர் அல்லது ஒரு மாரத்தன் வீரருக்கு இருக்க வேண்டிய ஃபிட்னஸ் ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு தேவை. ஒரு இயக்குனர் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கும்போது எடுக்கும் படத்துக்கும் அப்படி இல்லாத போது எடுக்கும் படத்துக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். புகைப்பதை விட்டால் நாம் தூங்கும் நேரம் சரியாகும். ஒரு கட்டுக்கோப்பில் நம்மால் இருக்க முடியும். இன்னும் ஆர்வத்துடன் காமத்தை கொண்டாட முடியும். நம் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இது எல்லாமே என் வாழ்வில் நான் அனுபவித்து சொல்கிறேன். இந்த சமூகத்துக்கு நாம் ஏதாவது பங்களிக்க வேண்டுமென்றால் நிக்கோட்டின் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும் என நினைக்கிறேன். புகைப்பிடிப்பவர்கள் அதை நிறுத்தினால் நல்லது, பிடிக்காதவர்கள் அதை தொடங்காமல் இருந்தால் மிகவும் நல்லது. இதை நான் இன்று புகையை விட்டதால் சொல்லவில்லை, முன்னர் நான் புகைத்ததால் சொல்கிறேன். வெற்றிமாறன். இந்த பதிவைத்தான் ட்விட்டரில் இயக்குனர் வெற்றிமாறன் பதிவு செய்திருந்தார்.
இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.